மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் இந்த விவசாயிகள் வேளாண் துறை அவர்களுக்காக அவருடைய நன்மைக்காக இயற்றப்படக்கூடிய சட்டங்கள் அந்த அதிலிருந்து மிச்சம் இருந்த ஒவ்வொரு சட்டமும் நேற்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதாவது அந்த அத்தியாவசிய பொருள்கள் சட்டம் அந்த சட்டத்திலேருந்து விலக்களிக்கக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் விலக்களித்து அந்த சட்டம் சட்ட திருத்தம் அது வந்து மாநிலங்களவேலையோ மக்களவேலாம் ஆட்கள் இரு இல்லாமைய வெறும் அவை இருக்குல்ல அதை கூட வச்சு அதிலையே பாஸ் பண்ணிக்காங்க எதுக்கு அங்கே போகணுன்னு தெரில இங்கே எழுதிக்கலாம் உட்காந்து என்னென்ன சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்ட்டு அது போட்டோம் எப்போ பார்த்தாலும் நம்ம நெகட்டிவாகவே பேசுகிறோமே பாசிட்டிவாக பேச சொல்லி நம்மளுடைய அன்பு நேயர்கள் பல பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க இதுலேருந்து ஒரு நன்மை கூட உங்களுக்கு தெரியலையா ஒன்றுமே உங்கள் கண்ணுக்கு படாதா அப்படின்னு சரி நம்ம வந்து இன்றைக்கி இத்தனை நாளாக வந்து இது இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து வருமான விவசாயிகளை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம் அவன் காலி ஆகிடுவான் காலி ஆகிடுவான்ட்டு ஏன் நம்ம வந்து முதலாளிகள் அவர்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி நல்லா இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஏன் பேசக்கூடாது அது பாசிட்டிவாக இருக்கும்ல சரி அதை பேசுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த எதிர்ப்பு சட்டங்களுக்கு உண்டான எதிர்ப்புகள் எங்கேருந்து வருது எதற்காக வருகிறது அப்படிங்கிறத பற்றி பேசும்பொழுது பலரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு விவசாயிகள் எல்லாம் இந்தியா முழுவதும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு சட்ட திருத்தமாக அவ்வளவும் விவசாயிகளை பெருநிறுவனங்களுடைய கையில் ஒப்படைச்சிரும் வேளாண் வேளாண் துறை அப்படிங்கிறது வந்து பெருநிறுவனங்களின் கைப்பாவை ஆகிவிடும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னடா அப்படி சொல்கிறாங்களே சரி அவர்கள் சொல்லக்கூடிய பெருநிறுவனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ இருக்கிறது இந்தியாவில் இருக்கிறதுல வந்து மிகப்பெரிய ஆர்கனைஸ்டு ரீட்டெயில் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சார்ந்த சில்லறை வணிகம் அப்படிங்கிறது தான் வந்து ஆர்கனைஸ்டு ரீட்டைல்னு சொல்கிறது அந்த ஆர்கனைஸ்டு ரீட்டைல வந்து மிகப்பெரிய ஆளாக இருக்கக்கூடியது வந்து இப்போதைக்கு ரிலையன்ஸ் ரீட்டைல் தான் அந்த ரிலையன்ஸ் டீட்டெயில் வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதுலேருந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நோட் அது வந்து ஒரு எவ்வளோ பார்த்தாலும் உப்பாதி வச்சுக்கிட்டு இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்ட்டு முதல் மகிழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொரோனா காலத்தில் இத்தனை கோடி பேர் வந்து வாழ்வாதாரத்தை இழந்து இங்கேருந்து அவன் நடந்து போகிறது செத்து போகிறது அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுதே அவரெல்லாம் அதற்கு தானே பிறந்திருக்காங்க எதுக்கு இந்த மாதிரி நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து அதை பார்த்து சந்தோஷப்படுறதை விட்டுட்டு சும்மா எவனோ செத்து போனவங்க அதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதா செத்து போனோம்னா எடுத்துக்கொண்டே ஓரமாக போட்டு அடுத்த வேலையை பார்த்து கொண்டாட்டத்தை கொண்டாடிட்டு போகணுமே இல்லையா இப்போ கொண்டாடத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ரிலையன்ஸ் முதலாளி ஆகிய அம்பானி வந்து இந்தியாவை வந்து ரொம்ப பெருமை மிகு நாடாக ஆக்கியிருக்காரு அப்படின்னா உலகத்திலே பெரிய பணக்காரர்களில் ஏழாவது எட்டாவது இடத்துல இருந்தவர் இந்த கொரோனா காலத்தில் நாலாவது இடத்துக்கு வந்திருக்காரு அது வந்து முதல்ல அதுக்கு நம்ம பெருமைப்பட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தோம் அது ஒன்று அது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு காலரை வந்து ஒரு இந்திய குடிமகனாக நான் தூக்கிக்கிறேன் தூக்கி விட்டுக்கிறேன் அது ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ அவர் வந்து இந்திய விவசாயிகள் மேல் கருணை கொண்டு அவர் இந்த துறையில் இறங்கியிருக்கார் அதாவது அவர்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல வே வேளாண் பொருட்கள் அதை வந்து நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய நுகர்வோருக்கு இப்போ இருக்கக்கூடிய சந்தையில் வே இருக்கக்கூடிய வியாபாரிகள் வந்து நல்ல முறையில் கொண்டு போய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து கொள்ளை அடிச்சிடறாங்க எல்லா பணத்தையும் அவங்க கொள்ளை அடிக்கிறது மட்டும் இல்லை அவர்கள் தான் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா இந்த சட்ட திருத்தத்துக்கெல்லாம் அவங்க தான் எதிர்ப்பு இருக்காங்க அவர் வந்து எதிர்ப்பு அந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்குல்ல அவருக்கு அடுத்த பல நிறுவனங்கள்லாம் இருக்குது அவரெல்லாம் யாருமே வந்து எதிர்ப்பும் தெரிவிக்கல ஆதரவும் தெரிவிக்கல அவரெல்லாம் வந்து ரொம்ப பற்றோட நாட்டு பற்றோடையும் தேசப்பற்றோடையும் நாட்டு மக்கள் மேலே இருக்கக்கூடிய அன்புனாலையும் பேரன்புனாலேயும் அவர்களுக்கெல்லாம் நல்லா விலை கிடைக்கணும் யாருக்கு அந்த இவர்கள் இருக்காங்களே விவசாயிகள் அவரெல்லாம் வந்து எழுபது வருஷமாக அவன் வந்து சிறைப்பட்டு போயிருக்கான் அப்படின்னா அவனால் வந்து விளைவிக்கிற பொருளை இந்தியாவில் எங்கே வேணாலும் விளைவிக்க முடியாத நிலவரத்தில் இருக்கிறதுனால அவெல்லாம் ரொம்ப நடுவால் இருக்கிற ஆட்கள் இருக்காங்கள வியாபாரிகள் அவளுடைய கோர பிடியில் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் இப்போ ஆபத் பாந்தவனாக இந்த நிறுவனங்களாகிய இவர்களெல்லாம் வந்து இறங்கி போய் காப்பாற்றுறதுக்கு வர முயற்சி பண்ணும்பொழுது புலபத்த பசங்கள் இருக்கானுங்க அவனெல்லாம் வந்து ஒரே கொய்யா முறையெல்லாம் கத்திகிட்டு கிடக்கான் என்னென்ன இது கார்ப்பரேட் மாயமாவது கார்பரேட் மாயமாவதுன்னு என்னடா கார்ப்பரேட் மாயம் சரி இது பார்ப்போம் அவர் வந்து அவருடைய வளர்ச்சி அவர் என்ன பண்ணியிருக்காரு அதில் நம்ம சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு ஒன்று கத்திரவனெல்லாம் கத்திகிட்டு கிடக்கட்டும் கத்திரவன்கெலாம் போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க நாட்டில் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியுமா அப்போது ரிலையன்ஸ் ரீட்டைல் அப்படிங்கிறது வந்து இப்போது கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து அதை ஆரம்பித்து இப்போ இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு ரீட்டைலாக பதினாலு வருஷத்தில் ஆர்கனைஸ் ரீட்டைலாம் அதுதான் மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்து நீக்குது இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டு நேற்று தான் கடைசி சட்டம் இயற்றப்பட்டிருக்குது சட்டங்கள் இயற்றப்படுறதுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அடி ஒரு பெரிய முதலீட்டு நிறுவனம் அது வந்து என்ன பண்ணியிருக்கு ஏற்கனவே வந்து கே கேஆர் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டாந்து ரிலையன்ஸ் ரீட்டெயிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து பங்கில் எங்களுக்கு ஒரு பங்கு கொடு ஒரு பகுதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்காங்க அந்த டீல் முடிஞ்சிருக்கிறதாக இன்றைக்கு செய்தி வந்திருக்குது முதல் செய்தி அதுதான் இன்றைக்கி காலையில் பார்த்தேன் அதாவது ரிலையன்ஸ் ரீட்டெயிலினுடைய ஒன்று புள்ளி ரெண்டு எட்டு விழுக்காடு பங்குகள் அது அவருடைய பங்குகளை ஒன்று புள்ளி ரெண்டு எட்டு விழுக்காடு பங்குகளை வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு அந்த கேகேஆருங்கிற நிறுவனம் வாங்க போகுது அப்போது அது வந்து அந்த பங்குகளை அந்த நிறுவனம் அந்த விலை கொடுத்து வாங்குது அப்படின்னு சொன்னால் மொத்தமாக ரிலையன்ஸ் ரீட்டைலனுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கணக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நாலு புள்ளி ரெண்டு ஒரு லட்சம் கோடி கிட்ட நாலேகாலு லட்சம் கோடின்னு வச்சிங்களேன் அது வந்து அதுதான் மதிப்பு வருது இது வந்து ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஒரு மாதத்தில் இதுக்கு முதல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் சில்வர் லேக் அப்படின்னு சில்வர் லேக் பார்ட்னர்ஸ்னு ஒரு நிறுவனம் இருக்குது அமெரிக்கா தான் அதுவும் அது வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கனாக்கா ரிலையன்ஸ் ரீட்டைல இருக்கக்கூடிய பங்குகளில் ஒன்னே முக்கால் விழுக்காடு பங்குகள் அதை வந்து ஏழாயிரத்து ஐநூறு கோடிக்கு நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு அது சொல்லியிருக்குது அப்போ இந்த நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு இப்போ இந்த ரிலையன்ஸ் ரீட்டைல வாங்குன்னு சொன்னேன் ஒன்று புள்ளி ரெண்டு எட்டு உளுக்காடு அது வந்து இது இந்த கொண்டாந்து ரிலையன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது இது முதல் தடவை கிடையாது இது ரெண்டாவது தடவை ஏன்னா ஏற்கனவே ஜியோவில் வந்து அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ப கோடி கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சரி இப்போ இந்தியாவிலே எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ரீட்டெயிலர்னு சொன்னேன் இல்லையா யார் ரிலையன்ஸ் ரீட்டைல அது வந்து யாரை ஒரு பன்னெண்டாயிரம் கடை இருக்குது அதுக்கு அது எல்லா விதமான கடைகளும் இருக்கும் அதோட அதில் வந்து வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் எவ்வளோ பேர் எத்தனை தடவை எத்தனை பேர் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுநூற்றி நாற்பது மில்லியன் வாடிக்கையாளர்கள் ஃபுட்ஃபால்ஸ்ன்னு சொல்கிறது ஒரே வாடிக்கையாளர் பல முறை வரலாம் இல்லை சில வாடிக்கலை ஒரு முறை தான் வரலாம் யா யார் எத்தனை தடவை அதெல்லாம் பேச்சு கிடையாது மொத்தம் எத்தனை தடவை கதை திறந்துட்டு மக்கள் உள்ளே போய் திரும்பி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஜாமான் வாங்குறதுக்கு அறுநூற்றி நாற்பது மில்லியன் அது வந்துட்டு போயிருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் ஆரம்பிச்சுருக்குறாங்க இப்போ போன வருஷம் அதனுடைய ரெவென்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிலையன்ஸ் ரிட்டெயிலுடைய ரெவென்யூ அதாவது வெற்று முதல் அது பார்த்திங்கனாக்க ஒன்று புள்ளி ஆறு லட்சம் கோடி அதுதான் அதனுடைய வெற்று முதல் இப்போது இந்த இதெல்லாம் இருக்கும் பொழுதே இந்த பில்லெலாம் ஏதாவது இந்த சட்டங்கள்லாம் இயற்றப்பட்டு இருக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு மாதம் முன்னாடி ரிலையன்ஸ் ரிட்டெயிலுக்கு அடுத்த போ அடுத்த ஆள் பக்கத்தில் போட்டியாக இருந்தது யார் அப்படின்ட்டுனாக்க கிஷோர் பயானின்னு ஒருத்தர் அவர் வந்து ஒரு இது வச்சுருந்தார் அவர் ஒரு ரீட்டைல செயின் அவர்தான் வந்து அதுக்கு பேர் வந்து ஃப்யூச்சர் குரூப்னு பேர் அவர்கள்ட்ட வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு கடை இருந்தது அவரும் அதே மாதிரி வந்து அவர் வந்து ஆரம்பத்தில் பேண்ட்லூன் அந்த மாதிரி ஒரு ரெடிமேட் கடை ஜவுளி கடையை தொடங்கி அதுலேருந்து அவர் விரிவாக்கம் பண்ணது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம நீல்கிரிஸ் நம்ம ஒரு நீல்கிரிஸ்லாம் இருந்ததில்ல அதெல்லாம் அவர் தான் வாங்கினார் வாங்கி எல்லாத்தையும் அவர் ஃப்யூச்சர் குரூப்னு அவர் வச்சுக்கிட்டார் அந்த மாதிரி அவர் வச்சுருக்கிறதுல வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு கடைகள் ஆனால் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து கடன் அதிகமாக போச்சு இந்த கடன் அதிகமாக போனதுனால இப்போ இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் கோடி அவர்கள்ட்ட விலை பேசி அந்த மொத்த குரூப்பையும் இப்போ ரிலையன்ஸ் வாங்கிடுச்சு இப்போ வாங்கினதன் விளைவாக இப்போ இவர்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து என்னென்ன கிடச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு கடைகள் என்ன அந்த ஆயிரத்தி எண்ணூறு கடைகள்லாம் எல்லாம் இருக்கும் மளிகை கடை இருக்கும் ஜவுளி கடை இருக்கும் அதெல்லாம் இருக்கும் ஏற்கனவே ரிலையன்ஸ் அப்படி தான் எல்லா விதமான கடைகளும் தான் வச்சுருக்குது அப்போ இதெல்லாம் சேர்த்து அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு கூடுதலாக அதன் கிடைக்கூடிய விற்று முதல் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் வரப்போகுது இதை வச்சுக்காங்க இப்போ இதை அக்வேர் பண்ணதன் விளைவாக என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபியூச்சர் குரூப்பை ரிலையன்ஸ் அக்வைர் பண்ணதனுடைய விளைவாக இப்போ அடுத்த போட்டியாளர் இருக்காங்களே ரிலையன்ஸ் ரீட்டைலுக்கு அடுத்த போட்டியாளர் அவர்களை விட அது வந்து டிமார்ட்னு அந்த கடைக்கு அது வந்து அரேனா சூப்பர் மார்க்கெட்ஸ்னு ஒரு குரூப் வச்சுருக்குது அதை விட இவங்களுடைய இது வந்து அளவு அந்த சைஸ் இருக்குல்ல அது வந்து ஏழு பங்கு பெருசு இப்போ இவர்களுடைய ரேஞ்ச் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் ஆரம்பித்து ஃபேஷனில் லைஃப் ஸ்டைலில் கிராசரி பெட்ரோல் வரைக்கும் இவர்கள் விற்கிறாங்க அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இவர்கள் வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட எத்தனையோ நகரங்களில் இருக்காங்க அந்த நகரங்கள் உள்ள இருந்து இப்போ அடுத்தது என்ன திட்டம் வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய எழுநூறு நகரங்கள் கிட்டத்தட்ட எங்கேயோ இருக்காங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பற்றாது நாங்கள் வந்து அடுத்தது வந்து இன்னும் சிறு நகரங்களுக்கு போக போகிறோம் அது மட்டும் இல்லை இப்போ பெரிய ஸ்டோராக இருக்கிறதுலாம் இன்னும் சின்ன ஸ்டோரையும் நாங்கள் துறப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் இவர்களுடைய திட்டமாக இருக்குது ஜியோ இவர்களுடைய யார்த்திய இந்த ரிலையன்ஸ் ரீட்டை இப்போது இப் இந்த அக்வா இந்த அக்விசிஷனுக்கு முன்னாடி அதாவது இந்த இது இருக்குது பாருங்க கிஷோர் பியாணி இதை வாங்கினாங்களே ஃப்யூச்சர் குரூப்பு அதுக்கு முன்னாடியே ரிலையன்ஸ் ரீட்டைல் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட மொத்தம் வந்து மளிகை கடை மட்டும் கிட்டத்தட்ட எண்ணூறு கடை இருந்தது அடுத்தது வந்து எலக்ட்ரானிக் பொருட்கள் இருக்குல்ல அது கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி அறநூறு கடைகள் அதுக்கப்புறம் வந்து துணி கடை வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறு துணி கடைகள் பெட்ரோல் பம்ப் வந்து ஒரு ஐநூற்றி பத்தொம்போது பெட்ரோல் பம்ப் இப்போ அதோட சேர்த்து தான் இந்த ஃப்யூச்சர் குரூப்னுடைய பிக் பஸார் அப்படின்னு அந்த கடைகள் அந்த கடைகள்லாம் இருக்கும் பேர் நீங்களோட பேப்பரெல்லாம் பார்த்துருக்கீங்க முழு பக்கம் விளம்பரம் வரும் இப்போ அது அதோட நீல்கிரிஸ் அதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு கடை வந்து இப்போ போக போகுது இப்போ ரெண்டும் சேர்ந்ததுன்னா இது ரிலையன்ஸ் ரீட்டெயிலும் இந்த ஃபியூச்சர் குரூப்பும் சேர்ந்து ஆர்கனைஸ்ட் ரீட்டைலில் எவ்வளோ அவங்களுடைய பங்கு இருக்கணும்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தேழு பர்சன்ட் அவங்க பங்காயிடும் இப்போது இந்த சமயத்தில் ரிலையன்ஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய கம்பெனிகளில் ஃபாஸ்டஸ்ட்டு குரோயிங் ஆனால் ஃபாஸ்டெஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் மிக அதிகமாக வளரக்கூடிய ஒரு தொழிலாக எது ரிலையன்ஸ் ரீட்டைல் இருக்குது போன வருஷம் மட்டும் அதனுடைய வெற்று முதல் வந்து கால் பங்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் கூடி இருக்குது அது மட்டும் இல்லை லாபம் எவ்வளோடா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஐம்பத்தாறு விழுக்காடு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி லாபம் பண்ணியிருக்காங்க அப்போது இவர்களுக்கு வந்து என்ன இவருடைய திட்டம் என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு திட்டங்கள் வச்சுருக்காங்க அதுதான் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் முதல் திட்டம் வந்து என்ன அப்படின்னா ஜியோ பிளாட்ஃபார்ம்னு ஒன்று உருவாக்க போகிறாங்க ஜியோ பிளாட்ஃபார்ம் உருவா உருவாக்கி ஜியோ மாட் ஜியோ பிளாட்ஃபார்முக்குள்ளே ஜியோ மாட்டுன்னு ஒன்று வரும் அது வந்து ஒரு ஆப்பு அந்த ஜியோ நம்ம நம்பர் வச்சுருக்கோம்ல அதில் அந்த ஜியோ மார்ட் இருக்குல்ல அதை போட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பக்கத்தில் இருக்க மளிகை கடைக்கோ அல்லது இதுக்கோ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் அது வழியாக நீங்கள் வந்து கிரானா ஸ்டோர்னு சொல்கிறோம்ல அந்த பக்கத்தில் இருக்க மளிகை கடைகள் அவர்கள்ட்டையும் வாங்கலாம் அல்லது வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாம் அல்லது வந்து ஜியோ ரிலையன்ஸ் ஜியோவில் ரீட்டைல இருக்குல்ல அவர்கள்ட்ட வாங்கலாம் இது மாதிரி ஒரு ரேஞ்ச் ஆஃப் பொருட்களை நீங்கள் வந்து அது வழியாக வாங்க முடியும் ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக அதுதான் வந்து அவர்கள் பெரிய திட்டம் அதுக்கு வச்சுருக்குறாங்க அது ஒன்று ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராசரி அப்படிங்கிறது இருக்குல்ல மளிகைக்கடை மளிகைக்கடைங்கிறது அவர்களுடைய மொத்த விற்று முதலில் வந்து ஐந்தில் ஒரு பங்கு தான் வந்து அவர்கிட்ட அதுலேருந்து வந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த பிரியாணி இதை வாங்குறது ஃபியூச்சர் குரூப்பில் வாங்கும்போது ஒரு பெரிய சைஸபிள் நம்பர் ஆஃப் கடைகள் அவர்கள் கைக்கு வரப்போகுது இப்போ அடுத்தது அவங்க என்ன திட்டம் வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இது இந்த கடை பிஸ்னஸ் இருக்கு அந்த மளிகைக்கடை பிஸ்னஸை இன்னும் பெருசாகக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இன்னும் பெரிய அளவில் வாக்கலாம் அப்போ ரெண்டு ரெண்டு தளங்களில் வேலை செய்யணும் ஒன்று அவர்களே சொந்தமாக கடையை திறந்துட்டு போகிறதுங்கிறது ரெண்டாவது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கடைகளுக்கு இவர்களே வந்து கொ மொத்தமாக கொள்முதல் பண்ணி ஜாமானில் ஒரு இடத்துல வச்சு அதை அதை வந்து அவனுக்கு கொடுக்க வைக்கிறது ரெண்டாவது வந்து இந்த ஆப் சொன்ன ஆப் வழியாக மக்கள் வந்து என்ன செய்யலாம்னு கேட்டிங்கனாக்கா அந்த கடையில் வாங்கலாம் வாங்கும்பொழுது ரெண்டு விதத்தில் வந்து அவர்களுக்கு லாபம் வரும் ஒன்று வந்து மொத்த பொருள் அவங்க கொள்முதல் பண்ணி அவர்கள் வைத்திருந்து இவர்களுக்கு கொடுக்கறதுனால அதில் வரக்கூடிய ஒரு லாபம் ரெண்டாவது வந்து இங்கே இருக்கிற கஸ்டமர் இருக்கா பார்த்தீங்களா கஸ்டமர் வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த ஆப்பை யூஸ் பண்ணி அவன்கிட்ட போய் வாங்கும்பொழுது அதுக்கு ஒரு க கமிஷன் அப்போது ஃபோனில் வந்து உங்கள் ஆப் வழியை இப்போ யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு ஒரு வருமானம் வருது ரெண்டாவது வந்து ரீட்டைல்காரனுக்கு விற்கிறதுனால அது ஒரு வருமானம் வருது இப்படி ஒரு 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 செயல் ஒரு நுகர்வோர் வந்து ஒரு சின்ன ஒரு செயலை செய்யும் பொழுது அதில் பல கண்ணிகளில் வந்து லாபம் பார்க்குறது அப்படிங்கிற சின்ன சின்னதாக இருக்கும் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவில் அளவு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வியாபாரத்தில் போய் பத்து ரூபா எடுக்கிறது கிடையாது நமக்கே தெரியாமல் அதை அஞ்சு பைசா பத்து பைசா எடுப்பாங்களா இருக்கும் அல்லது வந்து அந்த பொருட்களை வந்து ரீட்டைல்காரனுக்கு விற்கிறதுல வந்து எட்டனா ஒரு ரூபா அந்த மாதிரி விற்பாங்களா இருக்கும் எடுப்பாங்களா இருக்கும் ஆனால் ஸ்கேல்னு சொல்கிறது எப்படின்னா இந்தியா முழுக்கவும் அதை நீங்கள் செய்யும் பொழுது எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க எத்தனை கோடி தடவை அதை சாப்பிட்றதுக்கு வேலை இருக்குது அப்போ அத்தனை கோடி தடவை அதை போய் பொருள்களை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்போது அதுலேருந்து காசு பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அவர்கள் பெரிய அளவில் திட்டமிட்டு செயல்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த திட்டமிடலுக்கும் செயலாக்களுக்கும் தேவையான பணம் அதனுடைய விரிவாக்கம் அப்படிங்கிறதுக்கு தேவையான விரிவாக்கத்துக்கு வேணுங்கிற பணம் தான் வந்து ஏற்கனவே ஜியோவில் வந்து ஒரு ஐம்பது நாள் ஐம்பத்தஞ்சு நாளில் ஒரு ஒன்றே கால லட்சம் கோடி கிட்டத்தட்ட அவர்கள் வந்து வசூல் பண்ணி வச்சுருக்காங்க பணமாக இருக்கு இப்போ அவங்கள்ட்ட கடன் கிடையாது இப்போ அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க அதை பொறுத்தவரை அந்த பிளாட்ஃபார்ம் அடுத்த பிளாட்ஃபார்ம் வந்து இந்த ஜியோ ரீட்டெயில் இப்போ இதுக்கு வந்து இதனுடைய எக்ஸ்பேன்ஷனுக்கு தேவையான பணத்தை இப்போ மொபைலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நேற்று இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் வந்து ஒரு ஒரு வார்த்தைக்கிட்ட கிட்டத்தட்ட பதிஞ்சாயிரம் கோடி அவர்கள் வந்து மொபைலைஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் ஃபர்தராக வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் எவ்வளோ வரப்போகுது ரொம்ப விரைவாக அதுவும் ஒன்றரை லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி வரலாம் அப்போ அது ரெண்டும் வந்து இது ரெண்டையும் ரோல் அவுட் பண்ணும்போது ஆகும்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவில் ரீட்டெயில் அவர்களுடைய சிலர் வர்க்கத்தில் அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்க போது அப்போது அந்த ப்ரஸன்ஸை ஏதுவாக்குறது அதை வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு வந்து பல சட்டத்திட்டங்கள் திருத்தப்பட வேண்டும் அந்த சட்டத்திட்டங்கள்லாம் இப்போ திருத்தப்பட்டு ஏற்கனவே திருத்தப்பட்டு கொண்டிருக்குது அதனால் நம்ம வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலையன்ஸ் என்ன திட்டமிட்டுருக்கோ அதுக்கு தகுந்த மாற்றங்களை வந்து உருவாக்கப்பட்டு கொண்டுட்டுருக்குறேனே அப்போ வந்து கடைசியாக நான் வந்து ரிலையன்ஸ் கஸ்டமரை ஃபோனுக்கு மட்டும் இல்லை நான் வந்து ரிலையன்ஸ் ஸ்டோரில் வாங்குறவனாக அதே சமயத்தில் நான் என்னுடைய விளைபொருளில் ரிலையன்ஸுக்கு விற்பவனாக நான் வந்து ஒரு ரிலையன்ஸ் குடிமகனாக ஆகிவிடுவேன் அதுலேருந்து வந்து நாமெல்லாம் ரொம்ப மிக மிக மகிழ்ச்சியாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அவர்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவித்து ஒரு ஒரு விட பார்க்கும்போது இனிமேல் ரிலையன்ஸ் வணக்கம் என்று சொல்லி வாழ்த்திக்கொள்வோம் ரிலையன்ஸ் வணக்கங்கள் உங்களுக்கு நன்றி வணக்கம்